அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது 7ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து முக்கியமான பாடல் வரிகள். அந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது, அந்த பாடல் வரிகளுடைய ஆசிரியர் மற்றும் ஆசிரியருடைய சிறப்பு பெயர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஏற்கனவே நாம் 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து பாடல் வரிகள் ஆசிரியர்கள் நூல்களை பற்றி பார்த்துருக்குறோம். அந்த வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது என்ற பாடலை வந்து பாடந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் வந்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் பாடியிருக்காரு. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்ளை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடம் அன்பரமே என்ற பாடலை பாடந்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் பொழிகிற வானொலியாம், இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம். அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் பொழிகிற வானொலியாம், இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம் என்னும் பாடலை வந்து பாடியது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் என்று அழைக்கப்படுவர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர்னாவே நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரும் சேருவீர். இந்த பாடலை வந்து பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில், தென்றல் தரும் இனிய தேன்மனமும் கமழும், செங்கனியும் புன்கதிரும் தந்துதவும் நன் செய்வலம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில், தென்றல் தரும் இனிய தேன்மனமும் கமலும், செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன் செய்வளம் என்ற பாடல் வந்து பாடியவர் வந்து உடுமலை நாராயணக்கனி உடுமலை நாராயணக்கவி பாடியிருக்காரு. ஒன்றல்ல இரண்டல்ல என தலைப்பில் பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செல்லும், பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை வான்புகள் கொண்ட குரலோடு, அகம்புறம் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் என்னும் பாடலை படந்து உடுமலை நாராயணகவி. முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி, கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என்று பாடியவர் உடுமலை நாராயணகவி. இசைப்பாடல் என்று அழைக்கப்படும் நூல் பரிபாடல். முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ்பெற்றவன் வள்ளல் வேல்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் குமண வள்ளல். புலவருடைய சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் குமண வள்ளல். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. இந்த ரெண்டுக்கு இந்த பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு பகலவன் இந்த கொஸ்டின் ஏற்கனவே ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. பகுத்தறிவு பகலவன்னா தந்தை பெரியார் வருவாங்க, இங்கே பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயணகவி. தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் உடுமலை நாராயணகவி. தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார்? உடுமலை நாராயணகவி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் உடுமலை நாராயணகவி. தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர். தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் உடுமலை நாராயணகவி. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிவும் தத்தமில் சிறிது உளவாகும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் நன்னூல் நூற்பா. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்ற கூற்றை கூறியவர் மு. வரதராசனார். பேசப்படுவதும்
கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்ற கூற்றை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூவா. எளிய நடையில் தமிழ் நூல் எளிதிடவு வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினைக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடி எல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்று பாடியவர் பாவேந்தர் பாரதாசன். இலக்கண நூல் புதிதாக ஏற்றதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி என்று பாடினார் சுரதா காடு என்னும் தலைப்பில். காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும், குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடையிருக்கும், பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவங்களங்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும், அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி, சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி, சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே நெஞ்சில் என்ற பாடலை பாடுறது பார்த்தீங்கன்னா காடு என்னும் தலைப்பில் சுரதா பாடியிருக்காங்க. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி, கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி கிளியே அப்படின்ட்டு பாடந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் பாடியிருக்காரு. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி, கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடின்ட்டு பாரதியார் பாடியிருக்காருங்க. கொப்புள்கள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பறை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள் கவிதை பாடுந்து கலாபிரியா. கொப்புக்கள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள் என்ற கவிதை எழுதந்து யாரு கலாபிரியா. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் உருவானது கலாபிரியா. பளபளக்கும் பச்சை இலைகளுடைய கருநீல கோழி குண்டுகளாய் நாவர் பழங்கள் கிளைகளில் தொங்கும், பார்க்கும் போதே நாவில் நீரூறும் அப்படியே நிற்கட்டும் அந்தமரம் என தலைப்பில் ராஜமார்த்தாடும் கவிதை எழுதியிருக்காரு. பளபளக்கும் பச்சை இலைகளுடைய கருநீல கோழி குண்டுகளாய் நாவர் பழங்கள் கிளைகளில் தொங்கும், பார்க்கும் போதே நாவில் நீரூறும் அப்படியே நிற்கட்டும் அந்தமரம் என தலைப்பில் ராஜமார்த்தாண்டம் வந்து பாடியிருக்காரு. காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும், சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும் என்ன பாட கவிதை எழுதந்து யாருன்னா ராஜமார்த்தாடம் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ன தலைப்பில். அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார் திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார் ஔவையார். அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை வந்து அழகாக போற்றி பாடியிருக்காரு ஔவையார். முதற்பாவலர் பொய்யில் புலவர் சென்னாப்போதர் என்றெல்லாம் அழைக்கப்படுவர் யார் திருவள்ளுவர். தமிழ் நூல்களின் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். முப்பால் தெய்வ நூல் பொய்யாமொழி என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். அறவழி என்றவுடன் நம் நினைவுக்கு வருபவர் யார் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள். சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார் சோழ மன்னனான போரவை கோப்பெரு நற்கிளியினுடைய செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பிண்டு. கல்வியில் தேர்ச்சியும் கவிப்பாடும் ஆற்றலும் மிக்கவர் தான் காவற்பெண்டு. சிற்றில் நற்றுன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. அதாவது ஒரு போர்க்களத்தில் இருக்கிற வீரன் வந்து இது வந்து
புலி தங்கிய குகையை பற்றி தன் மகனை பற்றி பாடியிருக்காங்க. காவர் பெண்டு சிற்றில் நற்றுன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளனாயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றவன் மாதோ போர்க்களத்தானே. புலி தங்கிய குகை என்ற தலைப்பில் வந்து காவர் பெண்டு பாடியிருக்காரு. காவர் பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் எந்த நூலில் உள்ளது? காவர் பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் வந்து புறநானூறு நூலில் உள்ளது. சுத்த வீரசூரன் கட்ட பொம்மதுரை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன் என்ற பாடலை பாடந்து பாஞ்சை வளம் எனும் தலைப்பில் நான் வானமாமலை பாடியிருக்காரு. சுத்த வீரசூரன் கட்ட பொம்மதுரை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன் எனும் பாடலை பாடந்து நான் வானமாமலை. நாட்டு வளங்களை சொல்லுகிறேன் பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம் அதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம் வீட்டுயர் மணி மேடைகளாம் மெத்தை வீடுகளாம் அதிலோடைகளாம் பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம் பண பொக்கிஷ வீடும்பார் சாஸ்திரங்களாம் ஆசார வாசல் அலங்காரம் துறை ராசன் கட்டபொம்மு சிங்காரம் ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழு வீற்றிருந்தான் ஆசார வாசல் அலங்காரம் துறை ராசன் கட்டபொம்மு சிங்காரம் ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழு வீற்றிருந்தான். இந்த கவிதையை வந்து பாடியிருந்தது நா வானமாமலை. விந்தையாய் தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலைகளும் அங்கே நதியும் செந்நெல் கமுகங்களும் வாரண சாலை ஒருபுறமாம் பரி வளரும் சாலை ஒருபுறமாம் தோரண மேடை ஒருபுறமாம் தெரு சொக்கட்டான் சாரியில் ஒருபுறமாம் சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம் வளம் சொல்லி மயில் விளையாடுமாம் விளையாடிடுமாம் அன்பு வளர்ந்தெறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயங்கள் சொல்கிறேன் கேளுமையா முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும் பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து ஒரே இதில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் குடிக்கும் தான் குடிக்கும் கறந்த பாலையும் காகம் குடியாது எங்கள் கட்டபொம்மு துறை பேர சொன்னால் கறந்த பாலையும் காகம் குடியாது எங்கள் கட்டபொம்ம துறை பேர சொன்னால் வரந்தருவாளே சக்கதேவி திரு வாக்கருள் செய்வாளே சக்கதேவி என்று பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா நா வான மாமலை பாடியிருக்காரு. சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார்? சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? திருவிக்கா. தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டவர் யார்? முத்துராமலிங்க தேவர். உழுபவர்களுக்கு நிலம் என்றவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவண கேசவரி, சன்மார்க்க சண்டமாரதம், இந்து புத்த சமய மேதை. முத்துராமலிங்க தேவருடைய சிறப்பு பெயர்கள் தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவண கேசரி, சன்மார்க்க சண்டமாரதம், இந்து புத்த சமய மேதை. விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்திய சீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ்பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வழுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமாம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கியவர் யார்னு பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தாங்க. சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவன் என்று குறிப்பிட்டவர் பாலகங்காதர திலகர். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குவதும் என்போம் என்று பாடியவர் வந்து பாரதியார். சிறைச்சாலையில் செக்குழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழன்றோ கைத்தோல் உரிய கடுமணி புரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கண்ணி தமிழொன்றோ என்று கூறியவர் யார்? வாவுசி. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் என்று குறிப்பிட்டவர் வாவுசி. இந்நிலையை கற்று என் இன்னல்களையெல்லாம் வென்றேன் என்றவர் வாவுசி. பாய காண்பது சுதந்திர வெள்ளம் பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் என்னாலோ என்று கூறியவர் வாவுசி. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவர் ராபி சேது பிள்ளை. அறம் செய்ய விரும்பு என்று சொன்னவர் ஔவையார். வானமூன்றி மதலை போல ஏனி சாத்திய ஏற்றன் சென்னி விண்புற நிவந்த வேயாமாடத்து இரவில் மாட்டே இலங்கை சுடர் நெகிழி உறவு நீர் அழுவந்து ஓடுகளும் கரையும் துறை என்னும் பாடலை பாடுந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார்.
உலகிழந்த தன்னை உருகெழு வங்கம் புலவத்திரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லை மசவி இன்று ஆகி விரைசலல் இயற்கை வங்குள் ஆட்ட கோடு உயர் திணிமணல் அகர்த்துறை நீகான் மாட ஒல்லெறி மருங்கறிந்து ஒய்ய என்னும் பாடலை பாடியவர் வந்து மருதன் இளநாகனார். நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகர் 400. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற பாடல் வந்து திருக்குறள் இடம்பெற்றிருக்கு. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற பாடல் வந்து திருக்குறள் இடம்பெற்றிருக்கு. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை விரிவாக விளக்கும் குறுநூல் பட்டினப்பாலை. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கப்பல்கள் மூலமாக பொருள்கள் ஏற்றுமதியானதை பற்றியும் இறக்குமதி செய்யப்பட்டதை பற்றியும் விரிவாக விளக்கும் குறுநூல் வந்து பட்டினப்பாலை. உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் அகநானூறு. அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் 1010. அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்னும் பாடல் எந்த நூல் இடம்பெற்றிருக்கு? 1010 இருக்கு. டேஸ் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. கலஞ்சை கம்மியர் வருகென கூயி என்னும் பாடல் எந்த நூல் இடம்பெற்றுள்ளது? மணிமேகலை. கலஞ்சை கம்மியர் வருகென கூயி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. பாய்மர கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று குறிப்பிடும் நூல் வந்து பரிபாடல். பாய்மர கப்பலகர் வந்து பாய் கயிறு வந்து எதனா பழுது ஏற்பட்டதா அதை வந்து மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் குறிப்பிடும் நூல் எது? பரிபாடல். நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. புறநானூரில் இந்த பாடல் வந்து வெண்ணி குயத்தை ஏற்பாடியிருக்காங்க. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இந்த புறநானூரில் வெண்ணி குயத்தை ஏற்பாடியிருக்காங்க. களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குது என்று குறிப்பிடும் நூல் எது? புறநானூறு. பாடல் 343 பாடல். களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குது என்று குறிப்பிட்ட நூல் வந்து புறநானூறு. அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுவர் ஜீல்ஸ் வெர்ன், பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் யாரு? ஜீல்ஸ் வெர்ன். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் காடும் களனியும் கார் முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். இன்பத் தமிழ் கல்வி என்ன தலைப்பில் பாரதிதாசன் பாடியிருக்காரு. சோலை குளிர்ந்தது தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றி செல்விலும் மாணிக்க பரித காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவினை என்னை இவற்றிடையே. இன்பத் தமிழ் கல்வி என்ன தலைப்பில் பாரதிதாசன் பாடியிருக்காரு. இன்னலிலே தமிழ்நாட்டின் இல்ல என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தால் அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கியேன் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால். இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினிலே தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். இன்பத் தமிழ் கல்வி என தலைப்பில் பாரதிதாசன் பாடியிருக்காரு. வைப்புலி கோட்பாடா வாய்த்தீர்கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின்வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. வைப்புலி கோட்பாடா வாய்த்தீர்கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின்வல்லார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற என்னும் பாடலை வந்து அழியா செல்வம் என்னும் தலைப்பில் சமணமுனிவர் பாடியிருக்காரு. நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படும் நூல் நாலடியார். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் நாலடியார். நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியப்படும் நூல் நாலடியார். வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவராது கல்லர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி எனும் உள்ள பொருள் உள்ளிருக்கு புறத்தேயோ பொருள் தேடி உழல்கின்றாரே. ஒரு கல்வியை பற்றி மிக அழகாக ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது தனிப்பாடல் திரட்டல.
நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யார்னா பாரதியார். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யார்? பாரதியார். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்கோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்கோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்று பாடியவர் பாரதியார். இளமையில் கல் என்றவர் அவையார். இளமையில் கல் என்றவர் அவையார். கலியுலக பிரமாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே, ஒரு மானிடத்தின் வேண்டுகோள். வேண்டுகோள் என்ற தலைப்பில் வந்து தேனரசன் கவிதை எழுதியிருக்காரு. கலியுலக பிரமுற்காலே பிரம்மாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே, ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவன் சிலை வடித்தால் வேர்வை நெடி வீசட்டும் அதில். வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் ஈரமன் வாசம் இருக்க வேண்டும் அதில். ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொழிவில் வழித்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள். ஒரு சின்ன மழலை சித்திரமா பால்மனம் கமழ வேண்டும் அதன் பளிங்கு மேனியில். ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா, அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா, அமேசான் காடுகளா, பனிப்படர் பள்ளத்தாக்குகளா, ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள். மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும். அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை. மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும். அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை. அவன் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை என்று பாடியவர் யார்னா தேனரசன். கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டை போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே என்ற கவிதை பாடினது வந்து காலமேக புலவர் வந்து கீரை பாடியிருக்காரு. கீரை பாத்தியும் குதிரையும் என்ற தலைப்பில். கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டை போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. இது கீரை பாத்தியும் குதிரையும் என்ற தலைப்பில் காலமேக புலவர் பாடியிருக்காரு. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாரதியார் தாங்க. கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவருக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பரிபாடலில் தான். பரிபாடல் நூலில் சொல்லியிருக்காங்க. ஓவிய மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா பல வகையான ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா பரிபாடல் இடம்பெற்றுள்ளது. இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பரிபாடல். இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம், பல பல எழுத்து நிலை மண்டபம்னாவே பரிபாடல். புனையா ஓவியம் கடுப்பு புனைவில்னா புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் நெடுநல்வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தனா மணிமேகலை. அப்போ கடுப்பு புனைவில்னா நெடுநல்வாடை, புறம் போந்தனா மணிமேகலை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் நெடுநல்வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தன, புறம் போந்தனா புறம் மணிமேகலை புறம் போயிட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. புனையா ஓவியம் புறம்போதன்னா மணிமேகலை, கடுப்ப புனைவல்னா நெடுநல்வாடை. உலக தமிழ்ச்சங்கத்தின் கட்டடத்தின் நுழைவு வாயிலில் தருமிக்கு பாண்டியன் மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. உலக தமிழ்ச்சங்கத்தின் கட்டடத்தில் தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் ஆகியோரின் முழு உருவ சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. பூம்புகார் பற்றிய செய்திகள் எந்தெந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாளையில் இடம்பெற்றுள்ளது. பூம்புகார் பற்றிய செய்திகள் வந்து எந்தெந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா சிலப்பதிகாரம், பட்டினப்பாளை. பூம்புகாரில் மருவூர்ப்பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதியும் அமைந்திருந்ததாக குறிப்பிடும் நூல் எது? சிலப்பதிகாரம். பூம்புகாரில் பார்த்தீங்கன்னா மருவூர்ப்பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதியும் அமைந்திருந்ததாக குறிப்பிடும் நூல் வந்து சிலப்பதிகாரம். மாறியொன்று இன்றி வருந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவார் நல்கினால் ஒன்றாக முன்றிலோ இல் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பழமொழி நானூறு. இதன் ஆசிரியர் முன்றரை அறையினார். மாறியொன்று இன்றி வருந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவார் நல்கினால் ஒன்றாக முன்றிலோ இல் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பழமொழி நானூறு. ஆசிரியர் முன்றுரை அறையினார்.
ஓடை எல்லாம் தாண்டி போய் ஏழை இளங்கிடி ஏழேலோ, ஒன்றரை குழி நிலமும் பார்த்து ஏழை இளங்கிடி ஏழேலோ, சீலை எல்லாம் வரிஞ்சு கட்டி ஏழை இளங்கிடி ஏழேலோ, சேத்துக்குள்ளே இறங்குறாங்க ஏழை இளங்கிடி ஏழேலோ. இந்த பாடலை பாட வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல் மலையருவி என தலைப்பில் கீவா ஜெகநாதன் பாடியிருக்காரு. கிவா ஜெகநாதன் மலையருவி என தலைப்பில் பாடியிருக்காரு. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார்? திக்கெல்லாம் அப்படின்னாவே திருநான சம்பந்தர். திக்கெல்லாம் சுற்றிட்டே இருக்கிறான் திருநான சம்பந்தர், ஞாபகம் வச்சுக்கோங்க. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருநான சம்பந்தர். திருநெல்வேலியை தன் பொருணை புனல் நாடு என்று குறிப்பிட்டவர் சேக்கிலார். திருநெல்வேலியை தன் பொருணை புனல் நாடு என்று குறிப்பிட்டவர் சேக்கிலார். திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருநான சம்பந்தர். திருநெல்வேலியை தன் பொருணை புனல் நாடு என்று குறிப்பிட்டவர் சேக்கிலார். முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயரும் உண்டு. முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயரும் உண்டு. பொதியலாயினும் மாலையினும் பதியலு அரியா பழங்குடி என்னும் பாடலில் இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார்? பொதியலாயினும் மாலையினும் பதியலு அரியா பழங்குடி என்னும் பாடலில் இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார்னா பொதிகை மலைக்கு. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் குற்றால குறவஞ்சி ஆசிரியர் திரிகுரராசப்ப கவிராயர். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது? தாமிரபரணி. முத்துப்படி பரப்பிற் கொற்றை முன்றுரை என்று குறிப்பிட்ட நூல் நற்றினை. முத்துப்படி பரப்பிற் கொற்கை முன்றுரை என்று குறிப்பிட்ட நூல் நற்றினை. கொற்கையில் பெருந்துறை முத்து என்று குறிப்பிட்ட நூல் அகநானூறு. கொற்கையில் பெருந்துறை முத்து என்ற குறிப்பிட்ட நூல் அகநானூறு. திங்கள் நால்விழா மல்கு திருநெல்வேலியுரை. திங்கள் நால்விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என்று குறிப்பிட்டவர் திருநான சம்பந்தர். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் திருநெல்வேலி. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் திருநெல்வேலி. தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் பாளையங்கோட்டை. அப்போ தாமிரபரணி ஆற்றில் மேற்கில் வந்து திருநெல்வேலியும் கிழக்கில் பாளையங்கோட்டை. இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படும் நகரங்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை. பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூதலத்தில், நாமாது இருந்தேன்ன நாமும் இருந்தேன்ன நாவலர்க்கு, கோமான் அழகமர் மால் சீத காதி கொடைகரத்து, சீமான் இருந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே என்ற பாடலை பாடுந்து நமச்சிவாய புலவர் பாடியிருக்காரு. பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் பூதலத்தில், நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலர்க்கு, கோமான் அழகமர் மால் சீத காதி கொடைக்கரத்து, சீமான் இருந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே என பாடலை பாடுந்து வந்து நமச்சிவாய புலவர். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை, கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை, கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியேன்ட்டு அழகிய சொக்கநாதர் பாடியிருக்காரு. நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர் திருஞான சம்பந்தர். உற்றாரை யான் வேண்டின் ஊர் வேண்டின் பேர் வேண்டின், கற்றாரை யான் வேண்டின் கற்பனவும் இனியமையும், குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறை கலர்க்கே, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. உற்றாரை யான் வேண்டின் ஊர் வேண்டின் பேர் வேண்டின், கற்றாரை யான் வேண்டின் கற்பனவும் இனியமையும், குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறைகளுக்கு, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்னும் பாடலை பாடுந்து மாணிக்க வாசகர். டி கே சி என அழைக்கப்படுவர் டி கே சிதம்பரநாதர். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்படுவர் டி கே சிதம்பரநாதர். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்படுவர் டி கே சிதம்பரநாதர். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுவர் யார்? டி கே சிதம்பரநாதர். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுவர் யார்? டி கே சிதம்பரநாதர். வையம் தகலையா வார்க்கடலே நெய்யாக, பொய் வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய, சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை, இடராளி நீங்குவே என்று என்ற பாடலை பாடியவர் பொய்கையாழ்வார். வையம் தகலையா வார்க்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய, சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை, இடராளி நீங்குவே என்று பொய்கையாழ்வார் பாடியிருக்காரு. அன்பே தகலையா ஆர்வமே நெய்யாக, அங்கே வையம் தகலையா வார்க்கடலை நெய்யாகனா பொய்கையாழ்வார், இங்கே அன்பே தகலையா ஆர்வமே நெய்யாகனா பூதத்தாழ்வார்.
अंबे तगलिया आर्वमे नेय्यागा इन्पुरुगु सिंद इडित्तिरिया நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று பாடியர் போதத்தாழ்வார். இன்சொல் விளைநிலால இன்சொல் விளைநிலா ஈதலே வித்தாக வன்சொல் கலைகெட்டு வாய்மை இருவட்டி அன்பு நீர்பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூல் சிறுகாலை செய் என்னும் பாடலை படந்து முனைப்பாடியார். இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் கலைகெட்டு வாய்மை இருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்குள் சிறுகாலை செய் என்னும் பாடலை படந்து முனைப்பாடியார். வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்று எடுத்து கூறியவர் அப்பரடிகள். வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்று எடுத்து கூறியவர் அப்பரடிகள். இதனை வழிமொழிந்தவர் காந்தி. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்னும் பாடல் வரி எந்த நூல் இடம்பெற்றுள்ளனா புறநானூறு. மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக இருந்து தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூகத் தொண்டும் இலக்கியத் தொண்டும் ஆற்றியவர் யாரு தவத்திரு குன்றக்குடி அடிகளார். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அடிகளார். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் தான் குன்றக்குடி அடிகளார். உலக உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னார் இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது தலைவர்கள் அவரென்றார். மலைப்பொழிவு என்னும் தலைப்பில் கண்ணதாசன் பாடியிருக்கார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். சாதியிலாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம் மலைப்பொழிவு. ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும் புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும் இரக்கம் உடையோர் பேறு பெற்றார் என யோசுபிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர் இதுதான் பரிசு என்றார். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறநாடு என்றும் பேசும் பொய்யிரவு இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண்கனவு தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு என பாடலை வந்து கவிதையை பாடந்து பார்த்தீங்கன்னா மலைப்பொழுவு தலைப்பில் பாடியிருப்பார் கண்ணதாசன். ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது அன்று தான் ஒரு குயில் என்று கண்டு கொண்டது தன்னை அறிதல் என்ற தலைப்பில் கவிதை பாடியிருப்பார் சே பிருந்தா. ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது அன்று தானொரு குயில் என்று கண்டு கொண்டது தன்னை அறிதல் யார்னா சே பிருந்தா. தமிழக அரசியல்வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒலி கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் யார்னா அறிஞர் அண்ணா. தமிழக அரசியல்வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒலி கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத்தை குறிப்பிட்டவர் தந்தை பெரியார். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத்தை குறிப்பிட்டவர் தந்தை பெரியார். கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் காயிதே மில்லத். கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் காயிதே மில்லத். தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர் காயிதே மில்லத். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் காயிதே மில்லத். பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன் என்று நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று கூறியவர் யார்னா காயிதே மில்லத் தாங்க. பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டுமென்றால் அது தமிழ்மொழி தான் என்று நான் உறுதியாக சொல்வேன் என்று நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று கூறியவர் வந்து காயிதே மில்லத். இதோட ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து நூல்கள் அதனுடைய நூல் ஆசிரியர்கள் பாடிய பாடல்களை வந்து பாடல் வரிகளை முழுமையாக பார்த்துருக்கிறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி, டிஎன்இபி அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வினாவும் வந்து மிக மிக முக்கியமானதுங்க. உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வினா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஒரு வினா தான் அப்படின்னு லேசினஸ்ஸாக இருக்காமல் எல்லா வினாக்களையும் தெளிவாகவும் பொறுமையாக படித்து மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். முக்கியமான பாயிண்ட்ஸை, இயர்ஸை, அடுத்து அறிஞர்கள் பெயர்களை வந்து எழுதி பாருங்கள். ஏன்னா எழுதி பார்க்கும்போது கண்டிப்பாக அது மறக்காது, நல்லா ஞாபகம் வச்சுட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால் தொடர்ந்து நம்ம ஒலிம்பியா அகாடமி யூடியூப் சேனலாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. அதனால் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணதை ரிவிஷன் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணதை டெஸ்ட் போட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.